ஈரோட்டில் உணவு மற்றும் துணி உடைமைகள் வழங்கினார் அமைச்சர் சுமுத்துசாமி அவர்கள். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் காவிரி ஆற்றின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கொடுமுடி பகுதிகளில் வெள்ளநீர் புகுந்து வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நேற்று மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் சு முத்துசாமி அவர்கள் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு அங்குள்ள மக்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை ஏற்பாடு செய்து தந்தார். இதைத் தொடர்ந்து இன்று சனிக்கிழமை வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு இரண்டாவது நாளாக மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் சு முத்துசாமி அவர்கள் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், துணி மற்றும் உடைமைகளை வழங்கினார். பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் உணவுப் பொருட்கள், துணி மற்றும் உடைமைகளை ஆவலுடன் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டனர். நியூஸ் கியூ செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் சக்திவேல் மற்றும் ஒளிப்பதிவாளர் பி. சிலம்பரசன்.